వెల్కమ్ టు పళయ పేపర్ యూట్యూబ్ ఛానల్ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் நடக்க போகிற சனி பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தரப்போகுது என்னென்ன சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இப்பொழுது கடகராசி நண்பர்களுக்கு எவ்வாறு இந்த சனி பலன்கள் அளிக்கப் போகுது என்பதை ஒரு சிறு கண்ணோட்டம் மூலியமாக பார்க்கலாம் இப்பொழுது இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி வந்து பயிற்சியாக இருக்கிறார் இதுவரைக்கும் ஆறாம் இடத்திலிருந்து ஒரு தைரித்தியம் தன்னம்பிக்கையும் கொடுத்த சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்தில் வருகிறார் நன்றாக கவனிக்கிற நண்பர்களே இந்த சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் என்றால் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு தகப்பனார் ஸ்தானம் ஏழாம் பார்வையாக நேரடி பார்வை லக்கணத்தை பார்க்கிறார் லக்கணம் என்பது இந்த கடகராசி நபரையே ஒரு பார்வை பார்க்கிறார் அடுத்தது பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் நான்காம் இடம் என்பது தாய் ஆக மூன்றாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் தாய் தந்தையரை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் பொதுவாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு இளைய சகோதரம் தந்தையுடன் ஒரு சுமூகமான உறவுகள் இருக்காது என்பதுதான் ஒரு உண்மை ஏன் என்ற பார்வை என்றால் இந்த கடகராசி நண்பர்களுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு ரீதியாக பார்க்கும்போது பார்க்கும் பொழுது அது ஒரு பகை பெற்ற ஒரு ஸ்தானமாக அமைவது மட்டும் காரணமில்லை கடந்த ஒரு இரண்டை வருட காலமாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்து சஞ்சாரம் செய்தார் கேதுவுடன் சேர்ந்து சில தொல்லைகளை அனுப்பித்த இவர்கள் குரு ஒரு ஐந்தாம் இடம் பார்வையாக இருப்பதால் சில நன்மைகளை யோகத்தையும் அடைந்தார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இது வரக்கூடிய காலகட்டம் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து நேரடி பார்வையாக கடகராசியை பார்க்க இருக்கிறார் இது எந்தெந்த விதத்தில் இவர்கள் உதவி செய்யும் என்று பார்ப்போம் இவர்களுக்கு ஒரே வரியில் இந்த பதிவை நான் இட என்றால் எதை கொடுக்கும் எதை கொடுக்காது எது மறுக்கும் எது மறுக்கப்படாது என்பதை தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் இந்த விஷயத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து நேரடி பார்வை வரும் வரை ஒரு திருமணம் ஒரு தடங்கள் ஒரு காலதாமதத்தை ஒரு உண்டு பண்ணும் காதல் திருமணம் என்பது வாய்ப்பே இல்லாமல் ஒரு சில தடங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுகள் இருந்தால் சில சிக்கல்களை உருவாக்கும் மனைவியிடத்தில் கொண்டு கருத்து வேறுபாடுகள் அல்லது மனைவி மூலம் ஒரு சிறு உடல்நிலை உபாதைகளை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்கும் இவர்களும் யார் இந்த காலகட்டத்தில் பழகுகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் என்றால் பார்ட்னருக்கு அதிகமாக லாபத்தை கொடுக்கும் இவரிடம் யார் இப்பொழுது உறவு வைத்துக் கொண்டாலும் அவர்கள் லாபம் அடைவார்கள் ஆனால் இவர்கள் சற்று நஷ்டத்தை அடையக்கூடிய காலகட்டமாக வரப்போகிற சனிப்பயிற்சி இவருக்கு கொடுக்க இருக்கிறது ஆனால் ஒரு சிறு ஆறுதலான விஷயம் ஆறுதல் என்றதோட ஒரு யோகமான விஷயம் என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் இவர் சிறு அதிர்ஷ்டத்தை ஒரு அடைவார் சிறு அதிர்ஷ்டம் என்பது திடீர் ஒரு ராஜயோகம் என்பது ஒரு பணத்தாலியோ இல்லை விபரீதமான ஒரு சொத்துக்களோ இவர் வந்து அதன் மூலியமாக ஒரு நன்மையை இவர் கிடைப்பார் பண முடக்கம் என்பது அவ்வப்போது சந்தித்தாலும் அது தேவையான சமயத்தில் தக்க சமயத்தில் இவர்களுக்கு உதவி செய்யும் ரெண்டு விஷயத்தில் கவனம் மிகமாக தேவை எந்த விஷயம் என்றால் தாய் தந்தை உடல்நிலைகள் பாதிக்கப்படும் தாய் தந்தை உடல்நிலைகள் பாதிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுடன் இவர் கருத்து வேறுபாடுகளில் ஈடுபடுவதற்கான நேரமும் வரும் இல்லை தாய் தந்தை இருவருமே கருத்து வேறுபாடுகள் பட்டு அந்த கருத்து வேறுபாடுகளால் இவர்கள் கொஞ்சம் தொல்லை ஏற்படுவது சூழ்நிலையில் உருவாக்கும் ஆக மொத்தம் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த உறவுகளில் நன்று கடகு ராசிகளில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் ஏனால் ஆறு எட்டு என்ற பாவங்கள் இங்கு குறுக்கீடு வருவதால் அவர்கள் உடல்நிலைகள் இல்லாத அவர்களை கொஞ்சம் போக்கி சற்று கவனித்து அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்வெடுப்பது ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் வீடு வாடகை இந்த ஒரு விஷயத்தில் இல்லை விவசாயம் இது கொஞ்சம் சிறப்பான ஒரு ஆலோசனை செய்துதான் முடிவெடுக்க வேண்டும் ஏன்னால் அந்த விஷயத்தில் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சற்று கவனமாக செலுத்துவது உங்களுக்கு கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரிடமாவது வேலை செய்யும் நபராக இருந்தால் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு யாரிடமாவது ஒரு மாத சம்பளத்திற்கு வேலை செய்யும் நபர்கள் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் பலு அதிகமாக இருக்கும் அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி தலை என்ன பண்ணுவது என்ன முடிவெடுப்பது என்பது கொஞ்சம் தெளிவில்லாமல் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு சிறு ஆறுதல் என்னவென்றால் உங்களுக்கு தக்க சமயத்தில் யாராக ஒருத்தவர் அடிக்கடிக்கு உதவி செய்து அந்த தொல்லைகள் இருந்து ஒரு மீட்டு எடுப்பார் இது வரைக்கும் உதவி செய்யாத நம்பர் நரபு நபராக இருக்கலாம் இல்லை ஏற்கனவே அவர்தானே உதவி செய்வதாக கூட இருக்கலாம் யார் இருந்தாலும் சரி தான் உங்களால் உங்கள் பிரச்சனைகளை இனி தீர்ப்பதற்கு கொஞ்சம் சற்று காலதாமதமாக இருக்கும் பிறர் உதவிகள் மூலியமாகத்தான் இனி உங்கள் லாபத்தை அடையக்கூடிய யோகங்கள் வரும் திருமணம் ஆன நபராக இருந்தால் மனைவி மூலியமாக வருமானங்கள் அல்லது தொழில் மூலியமாக கொஞ்சம் லாபத்தை அடையக்கூடிய வேலைப்பாடுகள் அதிகமாக காணப்படும் உங்களோட நண்பர்கள் மூலியமாக சிறு ஆதாயங்களை அடைவார்கள் உங்களை விட உங்கள் நண்பர்கள் மிகப்பெரிய யோகத்தையும் உங்கள் பழகும்பொழுது அவர்களும் அடைவார்கள் சொந்த பிஸ்னஸ் சொந்த தொழில் செய்யும் நபர்கள் கொ சற்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லாப விஷயத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லை பொதுவாக ஒரே வரியில் சொல்லப்போனால் இந்த சனி பயிற்சி பொருளாதாரத்திற்கோ எந்த ஒரு தட ஈடுபாடு எதுவும் செய்யப்போவதில்லை காதல் திருமணம் பிள்ளைகள் விஷயம் படிப்பு பிஹெச்டி ஒர்க்கு கல்வி நிறங்களில் வேலை செய்யும் நபர்கள் இந்த மாதிரி மனசுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் நீங்கள் மாட்டி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சொந்த பிஸ்னஸ் செய்வராக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லாப விஷயத்தில் அதிகமாகத்தான் காணப்படும் அதே சமயத்தில் சிறு சிறு சிக்கல்கள் சிறு சிறு கொஞ்சம் உங்கள் தகுதி விட்டு கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பண முடக்கங்கள் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் விஷயமாக இல்லை வேலை விஷயமாக லோன் கிடைத்தால் உங்களுக்கு அபரிதமான ஒரு யோகத்தை கிடைக்கும் கண்டிப்பாக லோன் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த அந்த தொழிலில் நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டிய உடல் உபாதிகளாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய நேரங்கள் இந்த உங்களுக்கு கூடுதலாக காணப்படும் பொதுவாக மெட்டர் லைஃபுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு அதிகமான ஒரு பலனை கொடுப்பார் அதே மாதிரி குடும்ப விஷயங்கள் குடும்ப உறவுகள் காதல் திருமணம் அல்லது ஒரு அகம் சார்ந்த விஷயங்கள் நம்ம மனசுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு நமக்கு அது மூலியமான ஒரு சிக்கல்களை அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம் இதுதான் உங்களுக்கு சனிப்பயிற்சியாக கொடுக்கப் போகிறது அது மட்டும் இல்லை நண்பர்களே இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து உங்கள் நன்மை கொடுத்து கொண்டிருந்தால் இருபத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் வந்து உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஏற்கனவே நீங்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக பூமி லாபத்தை அனுபவித்திருப்பீர்கள் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இப்போது தெரியாது ஆனால் இப்போ ஆறாம் இடத்தில் வந்து சனி இந்த குரு பகவான் ஆதிக்கம் செலுத்துவதால் ஆறாம் இடம் என்பது சகட யோகம் ஆறு எட்டு என்பது வீண் அலைச்சல்கள் அதிகமாக உருவாக்க வீண் அலைச்சல்கள் கொடுத்தாலும் அதுக்கான ரிசல்ட் பொழுது அவ்வளோவாக நம்மளுக்கு ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் இருக்கும் உழைப்பைக்கேற்ற ஊதியம் அல்லது தொழிலுக்கேற்ற ஒரு கௌரவம் என்பது சிறு தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சிறு சில சஞ்சலங்கள் வந்தாலும் அதை மன உறுதியோடு போராடி வெல்வதற்கு தகுதி உடையவர்கள் கடகராசி நண்பர்கள்